மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, பேரசொலி இருந்த லேட்டாகிடும் வந்திருக்கின்ற நண்பர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்களே மற்றும் என் குடும்பத்தையும் என் அன்பு மகன் விஜயும் நேசிக்கின்ற நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இந்த இதில் நான் வாட்ச் பண்ணது, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். நன்றி மறவாது. கஸ்தூரி அவர்கள் இங்கே பேசும்போது எப்போ அறிமுகம் செய்த அந்த இயக்குனரை ஞாபகம் வைத்து, என்னை அறிமுகம் செய்த இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களை மேடை கிடைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கஸ்தூரி. ஏன்னா இப்ப எல்லாம் வந்து மறந்துடுறாங்க, எப்படி நம்ம வந்தோம் அப்படின்றது ரொம்ப பேர் மறந்துடுற. அடுத்து ஜாகுவார் தங்கம், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அடுத்தது அவருக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுத்தது உண்மை, ஆனால் விஜய்க்கு அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்து இன்று அவர் வந்து ஃபைட்டு அது இது பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு அவர் தான். அந்த நன்றியை நான் மறக்கலை. அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தகப்பனா புள்ள நம்ம நினைச்ச மாதிரி வரணும்னு ஆசைப்படுவோம், புள்ள வந்து வேற மாதிரி ஆசைப்படுவார். அப்படி ஆசைப்படும் போது அந்த புள்ளையுடைய கனவை நிறைவேற்றி வைப்பது ஒரு தகப்பனுடைய கடமை. அது எல்லா தகப்பனுடைய கடமை. நம்ம நினைக்கிறத பிள்ளைகிட்ட தெரிஞ்சு நீ இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது கெட்டு போய் இது கெட்டு போய் நடுரோட்டில் நிற்பார். ஸோ அந்த புள்ளையுடைய கனவை நிறைவேற்றி வைப்பது, என்ன கனவு காண்கிறானோ அந்த கனவை நிறைவேற்றி வைப்பது ஒரு தகப்பனுடைய கடமை. எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணிடணும். அதைத்தான் கஸ்தூர் ராஜா அவர்கள் பண்ணாரு. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சௌத்ரி சார் பண்ணாங்க. இங்கே சொன்னாங்க 6 பேர், அத்தனை பேரும் பண்ணாங்க. இன்றைக்கு சிற்பி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய மகன் இல்லை, உங்கள் கனவு நிறைவேற வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். கஸ்தூரி ராஜாவுடைய கனவு, இது சிற்பியுடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். ஏன்னா நான் ஒரு அப்பனா, அந்த நேரத்தில் முதல்ல ஒரு 3 படம் அந்த படத்தை எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டே அந்த தியேட்டரில் போய் உட்கார்ந்து என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குமோ அதை நான் இப்போ சிற்பியுடைய இடத்துல இருந்து நான் பார்க்குறேன். யாரோ சொன்னாங்க அவர் உட்கார்ந்துருக்கலாம் மேடையில் அப்படின்னாங்க. இல்லை, பிள்ளையும் உட்கார வச்சு அழகு பார்க்கறது தான் தகப்பனுடைய அழகு. எப்பவுமே அப்படி நிச்சயமாக. ஏன்னா அந்த அந்த பாட்டு அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ரெண்டு பேரும் கியூட்டா இருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தாங்க, அஜித்மா இருந்தாங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு லவ் சப்ஜெக்டுக்கு இப்படிதான் இருக்கணும், ஒரு ஹீரோ ஹீரோயின் இப்படிதான் இருக்கணும். அவங்க கியூட்டா இருந்தாங்க ரெண்டு பேரும். அது பார்த்த ஒரு 2 மணி நேரம் ஒரு ஹீரோ படத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த பையனை நம்ம 2.5 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அழகா இருக்காங்களா அழகா இல்லையா நான் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. அதுவே ஒரு பெரிய பிளஸ் அந்த படத்துக்கு. 2வது மியூசிக் டைரக்டர்
எனக்கு எப்பவுமே எங்கள் அம்மானா ரொம்ப பிரியம். கடைசி 25 முதல்ல வந்து எங்கள் அம்மா எதுக்குடா சினிமா போடுறேன்னு என்னை திட்டி திட்டி திட்டி, ரெண்டு அண்ணன் இன்ஜினியர் ஆகிட்டானே நீ இப்படி சினிமா சினிமான்னு அலையிறியன்னு சொன்னவங்களை கடைசி 23 வருஷங்கள் என் வீட்டில் வச்சு நான் அவங்களை வந்து அவங்கள உயர்த்தினேன். தாயை உயர்த்த உயர்த்த கடவுள் நம்மை உயர்த்துவார். இது வந்து வேதம் சொல்லுகிறது. இந்த இந்த மதத்துடைய வேதம் அந்த மதத்துடைய வேதம் அல்ல, எல்லா மதத்துடைய வேதமும் தாய்தான் தெய்வம். நான் 12 வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து கோயிலுக்கு போறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா போட அப்படிமாங்க, எங்க அம்மா நிக்க வச்சு ஒரு சுத்து சுத்திட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அதனால்தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். இது எதுக்கு சொல்றேன்னா, மியூசிக் டைரக்டர் இங்க வந்து நின்ன உடனே அம்மான்னு பாடினார்ல, எனக்கு உண்மையிலே கண்ண கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு எங்க அம்மா இப்ப இல்லை, 93 வயசுல இறந்துட்டாங்க. அந்த காலையில் எந்திரிச்சு அவங்க அந்த என்னை சந்திரான்னு கூப்பிடுவாங்க. சந்திரா இன்னைக்கு தோசை சாப்பிட்றியா இட்லி சாப்பிட்றியா, ஒய்ஃப் இருக்கிறாங்க அது வேற. ஆனா ஒரு தாய் அதே போல நான் 10 மணிக்கு வரும்போது நான் வர சத்தம் கேட்டு வீட்டு ரூமுக்குள்ள இருந்து கேட்பாங்க, சந்திரா சாப்பிட்டு வந்துட்டியா சாப்பிட போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் தாய். அந்த தாயை நம்ம வணங்க வணங்க நிச்சயமாக ஐயா உங்க பாடல்கள் நிச்சயமா கிட்டாங்க. அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கும் மெலடியை பத்தி யாரோ சொன்னாங்க, ஆனால் செங்கல் பாட்டை தாண்டிட்டோம்னா மெலடி பாட்டு தான் கேட்கிறோம். டிஎம்எஸ் பாட்டும் இளையராஜா பாட்டும். நான் இப்ப இருக்கிறவங்களை தப்பு சொல்லிட்டேன், யாராவது எழுதிடாத நீ பார்த்து பார்க்கணும் பயமா இருக்கு. யாரையும் தப்பா சொல்ல, இன்னைக்கு ட்ரெண்ட் அது, இன்னைக்கு ட்ரெண்டு வேற. பட் அந்த செங்கல்பட்டை தாண்டிட்டோம்னா நீங்க வந்து ஒரு டீ கடையில போய் ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் அந்த பழைய மெலடிஸ் மெலடிஸ் வந்து சாகாத ஒரு, அதுக்கு சாவே கிடையாது. மெலடிஸ் ராத்திரி நேரத்துல இப்ப இல்லை, நான் குடிக்கிறதே இல்லை. கொஞ்சம் சின்ன வயசில் அந்த மெலடி சாங்கை போட்டுட்டு கையில் ஒரு சின்ன கிளாஸை வச்சுக்கிட்டு கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பார், கோப்பையிலே என் குடியிருப்பு. அடுத்தது சொல்ல வேண்டாம், அது இந்த கிடையாது. அப்படி நிச்சயமாக அவர் தாய் வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த தாய் உங்களை உயர்த்துவார். ரெண்டாவது விஷயம். மூணாவது, ட்ரைலர் பார்த்தேன். படம் எல்லாரும் படம் பார்த்தேன்னு சொன்னாங்க. ட்ரைலர் பார்த்தேன், வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நடிச்சாங்கன்னா அந்த படம் ஓடிடுமா? அதுல வந்து அத்தனை கதாபாத்திரங்கள், சும்மா ரெண்டு இடத்துல வந்துட்டு போனாரு. அந்த 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 ஒரு கெட்டப் டயலாக பேசல. அடுத்தது அஷ் சுரேஷ், அந்த கம்பீரம், அந்த 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 அவர் வில்லனா நடிக்கிறாரா இல்லை ஏதோ என்ன நடிக்கிறான்னு தெரியாது, தூக்கி போட்டு ஒரே ஒரு டயலாக் சொன்னார், அவன் காலில் விட்டாங்க போடுறேன்னு சொன்னேன். அந்த ஒரு ஒரு ஆப்போனன்ட் ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்றோம்ல, வில்லன் சொல்றோம், அது வில்லன்னு சொல்றதை விட ஆப்போனன்ட். அந்த ஆப்போனன்ட் ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கதை, அந்த கதைக்கே வந்து வலிமையா இருக்கும். சோ அந்த அந்த கம்பீரம் பள்ளி பருவத்திலே கடைசி அவன் சொல்லிட்டு போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய பழைய நினைவுகளுக்கு போயிட்டேன் நான். பரமக்குடி பக்கத்துல காமன் கோட்டைன்னு ஊர், 8th படிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே
அந்த முதல் காதல் அது விபரமறியாத சமயத்தில் வர்ற காதல், ஆனால் அந்த காதலை மறக்க முடியாது. அதை கடந்தவர்களும் யாரும் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் எல்லாரும் இல்லை, பெரும்பாலும் அந்த பள்ளி பருவத்தில் அந்த லெட்டர் கொடுக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லெட்டர் கொடுத்து சிலர் உதவி வாங்கியிருக்கலாம், இல்லை திருப்பி லெட்டர் வாங்கியிருக்கலாம், அது வேற. அப்படி எனக்கு ஒரு நடந்தது. அப்பவே நான் வந்து கொஞ்சம் ரெவல்யூஷனிஸ்ட். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன், லெட்டர் கொடுத்துட்டேன், அந்த பொண்ணு லெட்டர் கொடுத்துருச்சு, சொல்லாதேன் ஒரே குஷி நண்பர்களோட. ஆனால் என்ன நடந்து போச்சுன்னா, அந்த ஸ்கூலில் இருந்த ட்ரில் மாஸ்டர், பிடி மாஸ்டர்னு சொல்லுவோம், அவர் அந்த பொண்ணை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். விடுவோமா நாங்க? நான் 5 பேர் சேர்ந்து காலையில் அப்போலாம் வந்து அவுட் ஆஃப் இதுதான், இது கழிவறை தான். அவர் ஒரு மரத்தடியில், ஆலமரத்தடியில் வந்து எல்லாரும் போவோம், அவர் வந்து உட்கார்வார். நாங்கள் 4 பேரும் கையில் தடியை வச்சுக்கிட்டோம், 5 பேர். அவர் வந்து உட்கார்ந்தார்ல, என்ன லுங்கிய துருக்கிட்டு தான் உட்காரணும், டப்புன்னு எந்திரிக்க முடியாது. போட்டு சாத்துனோம் பாருங்க, சாத்து. ஏடா என் ஃப்ரெண்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நீ வந்து சைட் அடிக்கிறியா அப்படின்னு ஆச்சு. ராத்திரி 7 மணிக்கு பஞ்சாயத்து, 12 மணி வரைக்கும் பஞ்சாயத்து. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அந்த என்ன காதலிச்சதே வந்து பஞ்சாயத்து தலைவரை காதலிச்சுட்டு, அதுதான் பெரிய தப்பு. உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் 45 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் காதல்னா எப்படி இருக்கும். நான் ஒரு வாத்தியார் மாவோடைக்குள்ள அந்த பொண்ணு பஞ்சாயத்து, நான் ஒன்று அவங்க சொன்னாங்க, நாளை காலையில் விடுகிறதுக்குள்ளே நீ வீட்டை விட்டு போயிடணும், உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நீயும் எங்கள் அண்ணன் 2 பேரும் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, 3 பேரும் ஊரை விட்டு போயிடணும்னு சொன்னாங்க. நான் உடனே ஒன்று தான் கேட்டேன், உன் பொண்ணை கூப்பிடியா, அந்த பொண்ணு என்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் நான் காலையில் என்னை இப்போ நைட்டோட நைட்டாக போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவரை பற்றி தெரியாது அப்படின்ட்டுருச்சு. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து. அதுக்கு பேர் நடந்தது வேற வேற கிளைமாக்ஸ்லாம் நடந்தது, எல்லாம் போராடிக்க விரும்பலை. அப்படியே அந்த பள்ளி பருவத்திலே அந்த டைட்டில், நிச்சயமாக அந்த காதல் என்றால் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் இல்லைன்னா காதலுக்கு இது கிடையாது. ஈஸியாக ஒரு காதலி கிடைச்சிட்டான்னா அது லைஃப் நல்லா இருக்காது. அந்த கஷ்டப்பட்டு போராடி அடி வாங்கி உதவி வாங்கி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 20-30 வருஷம் கழிச்சு அதை திரும்பி பார்த்து அதை நினச்சி பார்க்கும்போது ஒரு த்ரில் கிடைக்கும் பாருங்க. அதுதான் காதல், உண்மையான காதல். ஏன்னா இதில் அந்த ட்ரைலரில் எல்லாமே இருக்கு. நான் சொன்ன அத்தனையும் அந்த ட்ரைலரில் அந்த அந்த உணர்வு இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் காதலித்த அத்தனை பேர் இந்த படத்தை பார்ப்பார்கள், காதலிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களும் இந்த படத்தை பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் டவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.